IVM. Hey everybody, welcome to another week on the IVM Podcast Network. As I mentioned last week, we're going through this COVID-19 outbreak, and because of that, recording schedules, we're trying to keep them, but it's a little uneven at this point in time. Beg your indulgence. While you are stuck at home, I think one thing that might be interesting to do is maybe check out some of the complete series that we've done. The Kulava Cartel, Woody Woodpecker, Kriyawala Chronicles. These are limited series that are complete. Might be a good time to check out those. Also want to thank our sponsors this week, HDFC Life and Paytm Money. And with that, let me get you onto your show and stay safe, everyone. Manakonga. நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்டின் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 167. அந்த அறையில என்ன நடந்ததுன்னு தெரியாம எல்லாரும் இருட்டுல தவிச்சிட்டு இருந்தப்போ ரெண்டு தாதி பொண்ணுங்க அந்த ரூமுக்கு விளக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வெளிச்சத்துல அவங்க எல்லாரும் பார்த்த காட்சி அதிசயமா இருந்தது. 3 வருஷமா காலம் ஊனி நடக்காத சக்கரவர்த்தி காலோட சக்தியே அடியோட போயிடுச்சு அவருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ சுந்தர சோழ மன்னர் தான் படுத்திருந்த கட்டில இருந்து இறங்கி வந்து மந்தாகினி பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. அவர் பக்கத்துல பொன்னியின் செல்வரும் இருந்தாரு. வேலிருந்து பாஞ்சு வந்த வேல் மந்தாகினியோட ஒரு விலாவில பாஞ்சு இன்னொரு சைடு வழியா வெளியில வந்திருந்தது. அந்த இன்னொரு பக்கம் வேல் முனையில இருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்துச்சு. சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டில் பக்கத்துல வானமாதேவி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல சக்கரவர்த்தி தலை வச்சிருந்த தலையணையில ஒரு கத்தி சொருகி இருந்துச்சு. விளக்கு வந்ததும் மகாராணி பயத்தோட கட்டில பார்த்துட்டு அவ்வளோ அதிசயமா சக்கரவர்த்தி கீழே உட்கார்ந்துருக்கத பார்த்தாங்க. அப்போ பொன்னியின் செல்வர் மந்தாகினி தலையை தூக்கி மெதுவா சுந்தர சோழரோட மடியில வச்சார். இளவரசர் கண்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. சக்கரவர்த்தி விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தாரு. இவ்வளவையும் பூங்குழலி ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு மறு செகண்ட் என்ன நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணிட்டா. மேலிருந்து வேலை எரிஞ்சவன் அதை ஊமராணி தடுத்து தம்மேல வாங்கிக்கிட்டதும் மேல அவன் பக்கத்துல இருந்த தட்டுமுட்டு சாமானையெல்லாம் எடுத்து விட்டு எரிஞ்சிருக்கான். விளக்கு அணைஞ்சிருச்சு. அப்போ இருட்டுல கீழே குதிச்சு இறங்கி கட்டில படுத்திருக்க சக்கரவர்த்திய குத்துறதா நினைச்சு தலையணியில குத்திட்டு ஓடி போயிருக்கான். சக்கரவர்த்தி கிட்ட யாரோ வர்றாங்கன்னு பக்கத்துல ஓடி வந்த மகாராணியையும் தள்ளி விட்டுருக்கான். அப்போதான் மகாராணி ஐயோன்னு கத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த சதிகாரம் வாசப்படி பக்கம் ஓடி அங்க உள்ள வந்துட்டு இருந்த சின்ன பழுவேட்டரையரையும் தள்ளிட்டு போயிருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டா பூங்குழலி. ஓடினவனை பிடிக்கணும்னு அவளுக்கு தோணுச்சு. அதை விட இறந்துட்டு இருக்க அத்தை நினப்பு அவளை என்னவோ பண்ணுச்சு. சக்கரவர்த்தி அத்தைய தம் அடியில வச்சிட்டு இருக்கத கூட நினைக்காம அத்தை பக்கத்துல போய் உட்காந்து அத்தை அத்தைன்னு கதறிட்டா அவ. ஐயோ, நீ சொன்னது நிஜமாயிட்டுதே, பாவி உன்னை போய் தனியா விட்டுட்டு போனேன்னு புலம்புனா. ஆனா மந்தாகினி அவ இருக்க பக்கம் கூட திரும்பல. அவ கண்ணு சக்கரவர்த்தியோட முகத்தை மட்டுமே அந்த நேரத்துல பாத்துட்டு இருந்துச்சு. ஏன், அழுதுட்டு இருந்த பொன்னியின் செல்வரை கூட அவ பாக்கல. அப்புறம் எங்க அண்ணன் மகளை பாக்குறது? அழுதுட்டு இருந்த பூங்குழலிய பார்த்த இளவரசர், சமுத்திரகுமாரி, என்னது இது, உன்ன நீ மறந்துட்டியா என்ன, நீ இருக்க இடத்தையும் மறந்துட்டியான்னு கேட்டாரு. பூங்குழலி கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் எங்க இருக்கோன்னு ரியலைஸ் பண்ணி எந்திரிச்சு நின்னான். அரசே, எனக்கு இந்த உலகத்துல அத்தையை தவிர ஆதரவு யாரும் இல்லைன்னு சொன்னான். இளவரசர் தான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, பூங்குழலி அவ உனக்கு அத்தை, ஆனா எனக்கு பெத்த தாயை விட மேலானவ. என்னை கூட்டிட்டு வர சொல்லி உன்னை அனுப்புனா, ஆனாலும் என் முகத்தை கூட பார்க்கல. ஏன் தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்ச என் பெரியம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு இடையில நாம தடையா நிக்கலாமான்னு கேட்டாரு. இப்படி சொல்லிட்டு மகாராணியையும் சேர்த்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தாரு. அப்புறம் பூங்குழலிய பார்த்து, பொண்ணே, இதுக்கு முன்னாலேயும் ஒரு தடவை நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க, அந்த உதவியெல்லாம் அவ்வளோ முக்கியமே இல்லை. இன்னைக்கு என் அம்மாவும் அப்பாவும் ஒன்னு சேர்றத பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நீ தான் எனக்கு கொடுத்த. ஓ அத்தை இன்னைக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்கன்னு பாரு. சதிகாரனோட வேலை தன் உடம்புல வாங்கிக்கிட்டாங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை என் அப்பா உயிரை காப்பாத்தி இருக்காங்க. உன் அத்தை மேல வேல் பாஞ்சதும் 3 வருஷமா நடக்காம இருந்த என் அப்பா கால திரும்பவும் தெம்பு கிடைச்சிருக்கு பாத்தியா. அவர் கட்டில இருந்து எந்திரிச்சு ஓடி வந்திருக்கார். அதனால மறுபடியும் ஒரு தடவை அவரை காப்பாத்திருக்காங்க பெரியம்மா. அதோ என்ன பெத்த அம்மா எவ்வளவு அதிசயமா பாத்துட்டு நிக்கிறாங்க பாரு. உன் அத்தை வேலை தன் மேல வாங்கிக்கிட்டத என் அம்மா பார்த்தாங்க. ஆனா மறுபடியும் அந்த கொலகாரன் தான் சதி செயல பண்ணலான்னு நினைச்சு ஓடி வந்தான்.
உன் அத்தை செஞ்ச தியாகத்தை என் அம்மாவும் செய்யணும்னு நினைச்சாங்க. என் அப்பா உடம்ப தான் உடம்பால மறைச்சு அவர் மேல வர்ற எந்த ஆயுதத்தையும் தாக்குதலையும் தான் வாங்கிக்கணும்னு நினைச்சாங்க. கட்டில என் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதும் தான் ஐயோன்னு கத்துனாங்க. சக்கரவர்த்தி அங்கேயே படுத்திருந்தா இந்நேரம் என் அம்மா அப்பா யாராவது இறந்திருப்பாங்க. சமுத்திரகுமாரி, உன் அத்தை இந்த சோழ வம்சத்துக்கும் சோழ நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய சேவை பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? சதிகாரம் குத்துனதுல சக்கரவர்த்தி செத்து போயிருந்தா நாடு சின்ன பின்னப்பட்டு போயிரும். பழுவேட்டரையர்கள் வம்சத்துக்கு என்னென்னைக்கும் மாறாத பழி வந்திருக்கும். என் அப்பா உயிரையும் அம்மா உயிரையும் மட்டும் உன் அத்தை காப்பாத்தல, பழுவேட்டரையர்கள் குலப்பேரையும் சேர்த்து காப்பாத்திருக்கா, சோழ நாட்டுக்கு கேடு வராம காப்பாத்திருக்கா. அதனால சோழ வம்சத்துக்கே குலதெய்வம் ஆயிருக்கா. புங்குழலி, நான் உன் அத்தைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட போறதில்ல. அவளுக்காக நீயும் அழாத. இந்த மாதிரி தெய்வ மரணம் யாருக்கு கிடைக்கும்? 30 வருஷமா பிரிஞ்சிருந்த புருஷனுக்காக உயிரை கொடுக்கற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவரோட மடியில தலை வச்சுக்கிட்டு நிம்மதியா உயிரை விடுற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சுத்தி ஒரு தடவை பார்த்தாரு. அந்த ரூம்லையும் வாசப்படியிலையும் நின்னவங்க அவர் சொன்னதை கேட்டுட்டு இருந்ததை பார்த்தாரு. புங்குழலி, உன் அத்தை இறந்துட்டா நீ அனாத ஆயிடுவேன்னு பயப்படாத. நீ இன்னைக்கு செஞ்ச உதவிய நான் என்னென்னைக்கும் மறக்க மாட்டேன். உன்கிட்ட என்னென்னைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். நான் ஒருவேளை மறந்துட்டாலும் சின்ன பழுவேட்டரையர் மறக்க மாட்டார். உன் அத்தையும் நீயும் இன்னைக்கு எப்பேற்பட்ட உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமா அவருக்கு? இந்நேரம் சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஆயிருந்தா உலகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கும்? தஞ்சைக்கோட்டை தளபதி தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருப்பாங்க. கோட்டை வாசல்ல கொடும்பாளூர் பெரிய வேளார் வேற காத்துட்டு இருக்கார். பழுவூர் வம்சத்தை அடியோட ஒழிச்சு கட்டுறதுக்கு அவருக்கு சூப்பரான காரணம் வேற கிடைச்சிருக்கும். அவ்வளோ ஏன், இன்னைக்கு நான் உன் உதவி இல்லாம கோட்டைக்குள்ள வராம இருந்திருந்தா எனக்கு கூட கோட்டை தளபதி மேலதான் சந்தேகமே வந்திருக்கும். அதனால மத்த எல்லாரையும் விட சின்னவர் இன்னும் ஸ்பெஷலா உன் மேல நன்றியோட இருக்கணும்னாரு. அவர்கிட்ட நீ என்ன கேட்டாலும் இப்ப செய்வாரு. அவரோட சொத்துல பாதியை கேட்டாலும் கூட கொடுத்துருவாருனாரு அருள்மொழிவர்மர். இப்படி அவர் சொல்லும் போது அவர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க உங்க கடமையா சரியா செய்யலன்னு அவருக்கு சொல்லாம சொல்லிட்டு இருந்தாரு. அருள்மொழிவர்மர் பேசினதுல இருந்து சின்னவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிங்கிறத அவர் முகம் வருத்தத்துல இருந்து காட்டுனுச்சு. அவரோட முகம் சாதாரணமாவே கம்பீரமா இருக்கும், அது இப்போ காணா போயிருந்துச்சு. யாரையும் லட்சியம் பண்ணாத, எதுக்கும் பயப்படாத, வீர பெருமிதம் இல்லாத முகமா இப்போ அவர் முகம் இருந்துச்சு. போர்க்காலத்துல இருந்து புறமுதுகிட்டு கோழ மாதிரி ஓடி வந்த ஒருத்தன் பலரும் கேலியும் கிண்டலா அவனை இளக்காரமா பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு சின்னவர் முகம். இந்த உயிர் இப்பவே என்னை விட்டு போயிடாதான்னு தோணுச்சு அவருக்கு. இளவரசர் முதல்ல சொன்னதெல்லாம் கேட்டு உடலும் மனசு உருகி நின்றுட்டு இருந்த பூங்குழலி அவர் பரிசு எது வேணும்னாலும் கேளுன்னு சொன்னதும் பழைய ஆக்ரோஷ குமாரி ஆயிட்டா சமுத்திரகுமாரி. இளவரசே, யாரோட நன்றியும் பரிசும் எனக்கு தேவையில்லை. எனக்கு எல்லாம் கொடுக்க சமுத்திரராஜன் இருக்காரு. என் படகும் பத்திரமா இருக்கு. நான் கிளம்புறேன். ஒருவேளை என் அத்தை பொழைச்சா? இல்ல, அது வீணான ஆசை. ஏன், அவ தான் காலையிலேயே சொல்லிட்டாளே என் ஆயுசு முடிய போகுதுன்னு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இனி அவ பொழைக்க போறதில்ல. எனக்கு இங்க ஒரு வேலையும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் கொடும்பாளூர் இளவரசியும் கோடிக்கரைக்கு வந்தான்னு சொல்லி வானதி இருந்த இடத்த பார்த்தா. அந்த பொண்ணு கண்ணை விரிச்சு பூங்குழலியும் இளவரசரையும் பார்த்துட்டு இருந்தா. சீச்சி, என்ன இது ஆசை! நான் போறேன்னு சொல்லிட்டு வாசப்படியை பார்த்து போனா பூங்குழலி. அது வரைக்கும் திக்பிரம பிடிச்ச மாதிரி நின்ன வானதிக்கு அப்போதான் சுயநினைவு வந்துச்சு. ஹே, என் அருமை தோழி, நீ எங்க போற? நானும் உன்ன மாதிரிதான் அனாதன்னு சொல்லும்போது பூங்குழலி, தேவி, நான் உங்க அரும்பு தோழியும் இல்லை, நீங்க என்ன மாதிரி அனாதையும் இல்லை. சீக்கிரமே பழையாறையிலேருந்து இளைய பிராட்டி வந்துடுவாங்கன்னு சொன்னான். வானதிக்கு அப்போதான் குந்தவை ஞாபகமே வந்துச்சு. ஐயோ, அக்காவுக்கு இங்க நடந்தது ஒண்ணுமே தெரியாதே, அவங்களுக்கு சொல்லி அனுப்பணுமேனு சொன்னான். அதுக்கும் கவலைப்படணுமா? கோட்டை வாசல்ல உங்க பெரியப்பா இருக்காரு தேவி, அவர்கிட்ட சொன்னா அனுப்ப போறாருன்னு சொல்லிட்டு பூங்குழலி வழிமறிச்சவ மாதிரி நின்ன வானதியை கொஞ்சம் தள்ளிட்டு மேல நடந்தா. வாசப்படி பக்கத்துல சின்ன பழுவேட்டரையர் அவளை வழிமறிச்சு நிறுத்தி, பொன்னே, பொன்னியின் செல்வர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவர் சொன்னது எல்லாம் உண்மை. பழுவூர் வம்சத்துக்கு வீணா பழி வராம காப்பாத்திருக்க நீ. உனக்கு நான் என்னன்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ என்ன பரிசு கேட்டாலும் தர்றேன்னாரு. பூங்குழலி ஒரு வருத்தம் கலந்த சிரிப்போட, தளபதி,
இங்க உள்ளவங்க சில பேருக்கு சக்கரவர்த்தி உயிர் பழிச்சதுல சந்தோஷம், சில பேருக்கு அவர் நடக்கிறதுல சந்தோஷம், இன்னும் சில பேருக்கு பழுவேட்டரையர் வம்சத்துக்கு எந்த கெட்ட பேரும் வரலங்கிற சந்தோஷம். என் அத்தைக்கு நடந்ததை பத்தி யாருக்கு என்ன கவலை? நானாவது அதை பத்தி கவலைப்பட வேணாமா? என் அத்தையை கொண்டவன் எங்க போனான்னு தேடி பார்க்க போறேன், தயவு செஞ்சு எனக்கு வழிய விடுங்கன்னு சொன்னான். இதை கேட்டதும் சின்ன பழுவேட்டரையருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பொண்ணே, நான் உன்கிட்ட தோத்துட்டேன் போ. கொலகாரனை விட்டுட்டு சும்மா நின்றுட்டு இருக்கேன் பாரு. அவனை கண்டுபிடிக்கலன்னா சக்கரவர்த்தி பொழைச்சதுனால மட்டும் என் மேல உள்ள பழி போயிடாது. உன் வார்த்தைய நம்பாததே தப்பு. கொலகாரன் எங்க போயிருப்பான்? என்னை தள்ளி விட்டுட்டு தானே ஓடனா? ஆமா, சுரங்க வழியா போயிருப்பானோ. வா, எனக்கு உதவியா வா. வேற யாரையும் அழைச்சிட்டு போக இஷ்டம் இல்லை எனக்கு. அவன் மட்டும் என்கிட்ட மாட்டட்டும், என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட இரும்பு கையால பூங்குழலியும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு சிற்ப மண்டபத்துக்கு போனார். அந்த ரூம்ல இருந்த மத்த எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இளவரசர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சக்கரவர்த்தி பக்கத்துல கூட போகாம நின்னாங்க. ஆனா எல்லாரோட கண்ணும் சக்கரவர்த்தி மேலையும் அவர் மடியில தலை வச்சு படுத்திருந்த ஊமராணி மேலையும் இருந்துச்சு. ஆனா சுந்தர சோழரும் மந்தாகினியும் ஒருத்தரோட ஒருத்தர் பரிபூர்ணமா கலந்திருந்தாங்க. மற்றவங்க யார பத்தியும் அவங்க யோசிக்கவே இல்லை. 30 வருஷ வாழ்க்கைய சில நிமிஷத்துல நடத்த முடியுமாங்கிற விவாதம் எல்லாம் அவங்களுக்கு தேவையே படலை. ஆனா அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல அவங்க பேசாதது எல்லாம் பேசிக்கிட்டாங்க. மந்தாகினி கண்ணாலேயே பேசினா. சுந்தர சோழரும் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. வாலிப வயசுல அவளோட இலங்கை தீவுல அவங்க ரெண்டு பேரும் பழகினப்போ அவளோட பாஷையை அவர் பழகியிருந்தார். அதை அவர் மறக்கல. அதனால மந்தாகினி இப்போ கண்ணால பேசினப்போ அவ என்ன நினைக்கிறான்னு அவருக்கு உடனே புரிஞ்சுது. அவ மனசுல சொல்ல நினைச்சதெல்லாம், உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீங்க சக்கரவர்த்தி, நான் ஏழ ஊம செவிடு, உங்க முன்னாடி வராம இவ்வளோ நாளா நான் மறைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தேன். அப்பப்போ தூரத்துல நின்று உங்களை பார்க்கறதே போதும்னு திருப்தியோட இருந்தேன். உயிர் போற நேரத்துல உங்க மடியில படுத்து உயிரை விடுற பாக்கியம் கிடைச்சதே, இதை விட வேற என்ன வேணும்? இதுதான் அவ கண்ணும் மனசும் திரும்ப திரும்ப அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அவ முகத்துல என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் இருந்துச்சு. அவ விழாவில் வேல் குத்தி வெளியிலையும் வந்திருக்க வேதனை அவ முகத்துல துளி கூட இல்லை. அவ உடம்பு தனி, மனசு தனிங்கிற மாதிரி இருந்தா. பறவை கூண்டை விட்டு பறக்க போகுது. இனி கூண்டை நினைச்சு என்ன கவலை? சுந்தர சோழரும் தான் உடம்ப பத்தி நினைவே இல்லாம இருந்தார். அதனாலதான் அவர் காலை பத்தி கவலையே இல்லாம கட்டில இருந்து இறங்கி ஓடி மந்தாகினி கிட்ட வர முடிஞ்சது. அவர் கொஞ்ச வார்த்தை சொல்றதோட திருப்தி ஆகல, எத்தனையோ விஷயம் சொல்ல நினைச்சாரு. அவர் கண்ணு சொன்ன விஷயம் வாய் வழியாவும் முணுமுணுத்தாரு. அங்க இருந்த மத்தவங்களுக்கு அவர் சொன்ன எதுவுமே விளங்கல. ஆனா மந்தாகினிக்கு எல்லாமே புரிஞ்சுது. எஸ்ன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தலைய ஆட்டினா, நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தலையை இல்லைன்னு ஆட்டினா. என்ன ஒரு காதல் இல்ல, தெய்வீக காதல். அடுத்த எபிசோட்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். India's a massive subcontinent, home to truly stunning diversity. Behind the veils of smoke that obscure our thriving cities, our history is still alive, glimmering like sequins, waiting to be discovered. And if you, like me, are straining to hear the echoes of our past, this podcast is for you. I'm Anirudh Kanisetti, a history and geopolitics researcher, and I host Echoes of India, a history podcast about India, by Indians, and for Indians. In Echoes, we journey through the complex histories of South Asia and what they can teach us about our globalized world. Tune in every Wednesday on IVMPodcast.com or your favorite podcast app. Hi, my name is Anupam Gupta. I'm B50 on Twitter. I am the host of Paisa Paisa, the show that talks money. On my show, I speak to experts from every field of money and finance, from stock markets, equities, debt funds, credit cards, life insurance, every possible area of money and finance that you can think of. We even did an episode on cryptocurrency. I've got fantastic guests from mutual funds to personal finance experts everywhere. Robo-advisory, startups, just name it, we've got it. At Paisa Paisa, we help you make smart decisions about money. You work hard for money, now make your money work hard for you.
New episodes out every Monday, and you can listen to my show on the IVM Podcast app or any other podcasting app that you have.